திருப்பாடல் 23. ஆண்டவரின் நாயர் எனக்கு ஏதும் குறையில்லை. பசுமுள் வெளி மீது அவர் என்னை இழைப்பாறு செய்வார். அமைதியான நீர் நிலைக்கு என்னை அவர் அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கு ஏற்ப என்னை நீதிபதியில் நடத்துவார். மேலும் சாவின் இருசுல் பள்ளத்தாக்கில் நான் அனக்கு நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் இத்தீர்ப்பு மஞ்சிறேன். உம் கோலும் மனங்களையும் என்னை தீற்றும். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமணத்தெல்லாம் பூசுகின்றேன். எனது பாசம் நிரம்பி வருகின்றது. உண்மையாக என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலம் பேரன்பும் என்னை இப்படி சொல்ந்து வரும். நானும் ஆண்டவரின் நிலத்தில் நிலநாள் வாழ்ந்திருப்பேன். திருப்பாடல் 51. கடவுளே உங்கள் பேரன்பு கேட்ப எனக்கிறங்கும். உமது அளவற்ற இறக்கத்துக்கு ஏற்ப என் குற்றங்களை திருத்தருளும். என் தீவினை மற்றும் நீங்கும்படி என்னை கலையிடும். என் பாவம் அச்சு பூங்கும்படி என்னை தூய்மைப்படுத்திவிடும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் இருக்கிறது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உன் பார்வையில் தீய செய்தேன். எனவே உன் தீர்ப்பினால் உன் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உன் தண்டனை திருப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீயனையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடு என் அண்ணன் என்னை கருத்தாகினார். இதோ நீர் விரும்புவது உள்ள தூய்மைய மெய் ஞானத்தால் என் நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவிடும். நான் தூய்மையாவேன், என்னை கழுவிடும். உரைப்பணிலும் வெண்மையாவேன். மாகிலொழியும் கழிப்பூசியும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுங்கிய என் எல்முகள் கழிக்குறனவாக என் பாவங்களை பாராதபடி முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவ கரைகளை எல்லாம் துளைத்தருளும். கடவே தூய்த உள்ளத்தை என் நிலை படைத்தருளும். உறுதி தருமாவையும் புதுப்பிக்குமாயும் என்னுள்ளே உருவாக்கிடும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும் உமது தூயாவினிடமிருந்து எடுத்து விடாதையும் உமது மீட்பின் மகிழ்ச்சி மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்தனை தாங்கிடும். அப்பொழுது குற்றம் செய்தவருக்கும் வழிகளை கற்பிப்பேன். பாவிகளும் நோக்கி திரும்புவர். கடவுளே எனது மீட்பின் கடவுளே, இரத்த பலி நின்றேனே விடுவித்தள்ளும். அப்பொழுது என் உமது நீதியை முன்னிட்டு பாடும். தலைவரே என் நிதல்களை திறந்தள்ளும். அப்பொழுது என் வாய் உமக்கு பகுதி சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உண்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிவழி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளை கேட்டபடி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளை நொறுங்கி குற்றமுணர்ந்த உலகத்தை நீர் அவமதிப்பதில்லை. சியோனுக்கு இன்பமும் கட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுகிறாக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலியும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காலைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். திருப்பாடல் 91. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழல் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி நீரே என் புரிடம் என்னாரன் நான் நம்பிருக்கும் மேலென்று உரைப்பர். ஏனில் ஆடவம்பி வேடன் கண் என்றும் கொண்டெடுக்கும் கொலை நிறம் தப்பிப்பார். அவர் தம் சிறகுகளால் உண்மை அரணைப்பார். அவர் தம் ரகிகளின் கீழ் நீர் புரிடம் காண்பீர். அவர் உண்மையே கேடயம் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்தரும் அம்புக்கும் நிரஞ்ச மாட்டீர். இருளில் உள்ளாம் கொலை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வதக்கும் நிரஞ்ச மாட்டீர். உன் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உன் வடப்புறம் 16 பேர் தாக்கினாலும் எதுவும் உண்மை அணுகாது. பொலாறு கிடைக்கும் தண்டனையை நீரை பார்ப்பீர். உன் கண்ணாலே நீர் காண்பீர். ஆண்டவரே உன் புகலிடமாய் கொண்டீர். உன்னதிரே ஒரு இடமாய் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது. வாதையும் குழலத்தை நெருங்காது. நீ செல்லும் இடமெல்லாம் உண்மை காக்க முடியாத தும் தூதருக்கு கட்டளிடுவார். உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர் தங்கள் கைகளுமே தாங்கிக் கொள்வார். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மீது செல்வீர். அவர்களின் மீது அன்பு கொண்டதால் அவர்களை எடுப்பேன். அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவளை பாதுகாப்பேன். அவர்களை நோக்கி மாநாடும்போது அவளுக்கு பதிலளிப்பேன். அவளது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவளை தப்பித்து அவளை பெருமைப்படுத்துவேன். நீடி ஆயலால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். திருப்பாடல் 121. மலைகளை நோக்கி என் கண்களை உறுத்துகிறேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். அவர் உன் கால் இறந்தபடி பார்த்துக் கொள்வார். உண்மை காக்கும் அவர் உறங்கிட மாட்டார். இதோ இசைகளை காக்கின்றவர் கண்ணீரதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆண்டவரை எம் காக்கின்றார். அவரும் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரை எமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உமை தாக்காது. இரவில் நிலா உமை தீண்டாது. ஆண்டவர் உண்மை எல்லாத்தையும் என்று பாதுகாப்பார். அவர் உயிரை காத்துவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் ஆண்டவருமே காத்தருள்வார். மத்தைய 5:1-11 முடிய இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மணந்து கற்பித்தவை. ஏழை உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் எங்கள் மின்னல் கூறியது. துயரருவர் பெயர் பெற்றோர் எங்கள் அவர்கள் ஆதரவு பெறுவர். கனியுடையோர் பெயர் பெற்றோர் எங்கள் அவர்கள் நாட்டினை தாக்கிக் கொள்வர். நீதி நிலநாட்டம் வெற்றி கொண்டோர் பெயர் பெற்றோர் எங்கள் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பெயர் பெற்றோர் எங்கள் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையானத்தோர் பெயர் பெற்றோர் எங்கள் அவர்கள் கடலை காண்பர். அமைதி ஏற்படுத்தோர் பெயர் பெற்றோர் எங்கள் அவர்கள் கடலில் மக்களால் எனில் அவர்கள் கடவுள் எனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பெயர் பெற்றோர் எங்கள் மின்னரசு கூறியது. எனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை சொல்லும் போது நீங்கள் பேர் பெற்றவர்களே. உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளும் கேட்கட்டும். அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். யாக்கோபு 1:5. அறிவருக்கும் இவ்விதற்கும் மூச்சானார் அவரே. சீரா நீதிமல்கள் 2:6. சீராக் 16:25. நற்பயிற்சியை உனக்குள் நுட்பமாக கற்பிப்பேன். அறிவை உமக்கு செம்மையாய் புகட்டுவேன்.
இறுதி நாட்கள் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழுந்தருவேன். திருத்தூதர் பணிகள் 2:17. ஏசாயா 41:10. அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உனக்கு கடவுள், நான் உனக்கு வலிமையளிப்பேன், உதவி செய்வேன், இந்நீதியின் வழக்கத்தவனை தாங்குவேன். எரேமியா 1:9. ஆண்டு தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை என் வாயில் வைத்துள்ளேன். லேவியர் 19:26-28 முடிய. எந்த இறைச்சியையும் குருதியோடு உண்ண வேண்டாம், குறிப்பார்க்க வேண்டாம், நாள் பார்க்க வேண்டாம், தலைமுடியை திரித்துக் கொள்ள வேண்டாம், தாடியின் உரங்களை சிறைக்க வேண்டாம், செத்தவனுக்காக உடலை கீறிக்கொள்ள வேண்டாம், பச்சை குத்திக்கொள்ளவும் வேண்டாம். இது ஆண்டவரோட மருள்வாக்கு. இறைவாமுக்கு நன்றி.